Hi friends, welcome back to our channel AL Foodology. Video kula porathukku munadi marakama namba channel subscribe pannittu pakkathula irukra bell icon press panni all option select pannikanga. Appo dhaan na podra ella videos oda notification ungalku kedaikum. Instagram la appadi namba page follow pannikanga. Innikku oru simple ana carrot beans poriyal dhaan seiya porom. Vaanga eppadi seiyiradhu paakalam. First, ஒரு pan வெச்சி அதுல 1 tablespoon oil சேர்த்துக்கறேன் oil heat ஆன பிறகு ஒரு 1/2 teaspoon அளவுக்கு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கறேன் அத லைட்டா வந்து கலர் மாற வரைக்கும் roast பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலர் மாறி வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கறேன் கூடவே ஒரு வெங்காயம் வந்து chop பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் வெங்காயம் வந்து நான் பொரியல் கட் பண்ற மாதிரி சின்னதா கட் பண்ணியிருக்கேன் அத சேர்த்துட்டு இப்ப வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் அத வதக்கி விட்டுக்குவோம் அதல இருக்கிற ராஸ் மெல்லும் போணும் வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கறேன் கேரட் பீன்ஸை பொரியல் செய்யறனால சின்னதா தான் கட் பண்ணியிருக்கேன் கேரட் பீன்ஸை சேர்த்துட்டு அதை வந்து ரொம்ப நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நம்ம வதக்குறப்போ அதுல காயில இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போய்டும் அதனால எண்ணெயிலே வந்து கொஞ்ச நேரம் நம்ம கேரட் பீன்ஸை வதக்கி விட்டுக்குவோம் நம்ம இது மாதிரி பொரியலுக்கு சின்னதா கட் பண்றப்போ அது வந்து சீக்கிரமா வெந்துடும் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் பீட்ரூட் பொரியல் ரெசிபிலாம் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்காக ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ இதை வந்து நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் பொரியல் காரமாக வேணும்னா நீங்கள் சில்லி பவுடரோ அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாவோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி காரக்குழம்புக்கு தான் இது சைடிஷாக செய்கிறதுனால பொரியலில் வந்து காரம் இல்லாமல் தான் செய்கிறேன் வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம் அப்போ தான் அந்த தூளில் இருக்கிற ராஸ்மெல் போவோம் இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பொரியல் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நிறைய தண்ணி சேர்க்கல கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் கேரட் பீன்ஸு சீக்கிரம் வெந்துடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா கேரட்லாம் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் வந்து மீடியமான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நம்ம மூடி வைக்கிறப்பவே வந்து காய் வந்து நல்லா வெந்துடும் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே விடுவோம் காய் வந்து நல்லா வெந்து வரட்டும் 20 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது இடையில இடையில ஓப்பன் பண்ணி காயெல்லாம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து காய் ஃபுல்லாக நல்லா வேகும் அப்படியே விட்டால் ஒரு மாதிரி வந்து ஒரு சைடு தான் வேகும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை நான் கொஞ்சம் நேரம் இடையில ஏற்கனவே ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காயெல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு கேரட் பீன்ஸு இன்னும் கொஞ்சம் அடியில் தண்ணி இருக்கும் அதை வந்து அப்படியே நம்ம ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் வந்து கரெக்டான பதத்தில் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இதை வந்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ண பிறகு நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் நான் டெசிகேட்டட் கோகனட் தான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பூ வந்து துருவி கூட சேர்த்துக்கோங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து இதை இது காய் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் பொரியலோட நார்மலாகவே எல்லா பொரியலோடையும் நம்ம தேங்காய் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கேரட் பீன்ஸோட சேர்க்குறப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பொரியல் வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது காரம் இல்லாமல் செய்கிறதுனால நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் இது சாம்பார் சாதம் காரக்குழம்பு ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சூப்பராக இருக்கும் இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாவோ இல்லை சில்லி பவுடரோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் நம்மளோட கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சீக்கிரமாக செஞ்சிடலாம் எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் மறக்காமல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஏல் ஃபுட்டாலஜி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்